சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜனவரி மாதம் சனிக்கிழமை 30ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 17ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9:00 முதல் 10:30 வரை. குளிகை 6:00 முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரை. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சூரியன், சனி, சுக்கிரன், புதன். சனிக்கிழமை காலையில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஒரு நெய்தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை தரிசித்து வர மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். முடிந்தால் துளசி மாலை, துளசி வாங்கி உங்கள் கையால் அதை கட்டி சாமிக்கு கொடுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இன்றைய பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, வெளிவட்டார தொடர்புகளின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். தொழில் தொடர்பான புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இளைய சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதில் புதிய தன்னம்பிக்கையுடன் திட்டமிட்ட காரியங்களில் செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையிருந்து வந்த சில சங்கடங்கள் தீர்ந்துவிடும். இன்றைய தினம் உங்களுக்கு அபிரிவிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பண வரவானது உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 9 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தன்னம்பிக்கை மேம்படும். மேஷராசி அன்பர்கள், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பித்ரு சாபம்னு இருக்கும். அந்த பித்ரு சாபம் எப்படி சார் நிவர்த்தி ஆகிறது அப்படின்னா, பித்ரு சாபத்துக்கு நிவர்த்தி வந்து இந்த எள்ளு தண்ணி தாரவாக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு 75% தான் பலன் கொடுக்கும். நீங்கள் கண் தானம் செய்ய முன் வருகிற பொழுது உங்கள் கண்ணை மற்றவர்கள், நீங்கள் இறந்த பின்பு மற்றவர்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது, உங்களோட நீங்கள் எப்பொழுது கண் தானம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுதே அந்த க்ஷணமே உங்களுக்கு பித்ரு சாபம் நீங்கிவிடும். இது ஒரு மிகப்பெரிய ரிசர்ச். இது நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பணி தொடர்பான செயல்பாடுகளில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உண்டாகும். மிகப்பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும். தேவையில்லாமல் சில விஷயங்களை நினைத்து கொண்டு கவலையுற வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 4 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். ஆதரவு கிடைக்கும். ஒரு முன்னேற்றமான நாள். மிதுனராசி அன்பர்களே, கூட்டு தொழிலில் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுபகாரியங்கள் தொடர்பான எதிர்பார்த்த உதவிகள் மற்றும் சிந்தனைகள் ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனதில் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பதன் மூலம் குழப்பங்கள் குறையும். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 2 மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சிறு அலைச்சல்கள் பின்புதான் வேலை கிடைக்கும். அதன் பின்பு இன்றைய சூழ்நிலையில் பார்த்தோமேயானால் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலகட்டமாகத்தான் இருக்கிறது. அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 2 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும்.
நண்பர்களின் மூலம் கேளிக்கையில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் நன்மைகள் அதிக அளவில் உண்டாகும். கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். மனமகிழ்வீர்கள். எதிர்பார்த்த முடிவுகள் உங்களை வந்தடையும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். ஆயில்யம் நட்சத்திரம் என்றாலே சில பேருக்கு பயம் இருக்கிறது. அவர்கள் மாமியாருக்கு அடங்கி செல்ல மாட்டார்கள் என்றெல்லாம் சில மூட நம்பிக்கைகள் கட்டுக்கதைகள் இருக்கின்றன. நம்முடைய எண்ணங்கள் தான் செயல்கள், செயல்கள் தான் வடிவம் பெறுகின்றன. அந்த வடிவம் பெறுகின்ற நிலைதான் கோபத்தை ஆட்கொள்கிறது. ஆகவே அனைவரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். அதாவது உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, யார் மீது அதீத கவனம் செலுத்துகிறீர்களோ, உங்கள் வீட்டை சேர்ந்தவர்கள் அன்பு செலுத்துகிற பொழுது அன்பு கிடைக்கும். இதை மாமியார் மருமகள்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு அனைவரிடத்திலும் பாராட்டுகளையும் செயல்பாடுகளில் வேகத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு மாணவ மணிகள் படிப்பில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருந்தாலும் நன்றாக படித்து விடுவார்கள். வேலை தேடி செல்பவர்களுக்கு இன்று அலைச்சல்கள் தான் மிச்சம். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் காத்து கிடக்கின்றன. இன்றைக்கு உங்களை தேடி பண வரவு வரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். கவனம் வேண்டும், துரிதம் உண்டாகும். கன்னியாராசி அன்பர்களே, குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் அகலும். இறை வழிபாடுகளின் மூலம் மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தொழில் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கன்னியாராசி அன்பர்கள் வெகு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். காசி, ராமேஸ்வரம், கயா போன்ற இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் பிள்ளைகள் புண்ணிய க்ஷேத்திரத்திற்கு உங்களை அழைத்து செல்வார்கள். வாழ்க்கை வசப்படும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். சார், எனக்கு பணமே வரல சார், என்ன சார் பண்ணுறது? பணம் வரணும்னா காலங்காத்தால் குளிச்சுட்டு அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வாய்ப்பை தேடி வெளியே செல்லுங்கள். பணம் உங்களை தேடி வரும். சில பேர் கேட்பான், சார் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கட்டுமா அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்திலலாம் குளிக்கக்கூடாது. தேவையில்லாமல் நீங்களே சில கட்டுக்கதைகளை நம்பிவிடாதீர்கள். பொறுமையாக 6 மணிக்கு மேல் எழுந்து குளித்து விட்டு சுத்தமாக இருந்தால் சோறு கிடைக்கும் சார். இதுதான் பிரபஞ்ச விதி, இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, பணி தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாகும். நிலுவையில் இருந்து வந்த வழக்குகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பின் மூலம் எண்ணிய எண்ணங்களை செய்து முடிப்பீர்கள். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்ற சூழ்நிலை ஏற்படும். திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு திருநெல்வேலியில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அங்கே திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, இருந்த இடத்தை விட்டு மாற்றுதல் ஆகக்கூடிய சூழ்நிலைகள், கிரக நிலைகள் துளாராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. ஆகையால் கொஞ்சம் சற்று தயக்கம் காட்டாமல் சிந்தித்து முடிவெடுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். வேலை கிடைக்கும். அதிர்ஷதிசை வழக்கு எண் 6. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். எண்ணங்கள் ஈடேறும். லாபம் மேம்படும். விருச்சிகராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது தகுந்த ஆலோசனைகளை பெற்று ஈடுபடுவது நன்மை அளிக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். சுரங்கம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். விருச்சிகராசி என்பர்கள் இந்த ஆயில் அண்ட் கேஸ் அது மாதிரியான தொழில் இருப்பவர்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். மிகப்பெரிய சேலரிடு பர்சனாக நீங்கள் மாறுவீங்க.
அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 2 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும் ஃபர்ஸ்ட். 2வது கவனம் வேண்டும். 3வது விழிப்புணர்வு தேவை. தனுசு ராசி அன்பர்களே, வெளிப்படையான பேச்சுக்களின் மூலம் அனைவரிடத்திலும் மதிப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். வாகனங்களின் மூலம் மேன்மை உண்டாகும். தனுசு ராசிக்கு என்ன பரிகாரம்னு பார்த்தா, ஊர் சுத்தனா நன்மைகள் நடக்கும் சார் உங்களுக்கு. ஊர் சுத்தனா தனுசு ராசிக்கு நன்மைகள் நடக்கும். ஏன்னா ஊர் சுத்தனாலே அனுபவம் கிடைச்சிரும். ஊர் சுத்தறதுக்கு பணம் தேவை. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் தனுசு ராசிக்கு பரிகாரமே, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் போய் நெய் தீபம் ஏற்றுறதுனாலையோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதாலேயோ நன்மைகள் நடக்க போவதில்லை. வெளியூர் செல்லுங்கள், வெளிநாடு செல்லுங்கள், ஊரை விட்டு செல்லுங்கள். காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு போனால் சாயங்காலம் தான் சார் வரணும். இது மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் தனுசு ராசிக்கு. அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 1 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். உதவிகள் கிடைக்கும். மேன்மை உண்டாகும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் அதிகரிக்கும். கால்நடைகளின் மூலம் பொருள் வரவு உண்டாகும். சிறு தொழில் மேன்மைக்கான சூழ்நிலைகள் அமையும். செயல்பாடுகளில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி எண்ணங்கள் ஈடேறும். பணி செய்யும் இடங்களில் சிறப்பான செயல்களின் மூலம் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்கள், உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையெல்லாம் வாழ தயாராகிவிடுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கப் போகின்றன. அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 3 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். இடையூறுகள் அகலும். பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். கற்பனை திறன் மூலம் புதிய நுட்பமான சிந்தனைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். மதிநுட்பமான செயல்பாடுகளின் மூலம் பொருள் வரவும் சேமிப்புகளும் அதிகரிக்கும். முடிந்தால் திருநள்ளாறு சென்று தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து வாருங்கள். சனி பகவானை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 5 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பொறுப்புகள் குறையும். சேமிப்புகள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, புதிய வீடு வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கட்டிடம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு உங்களுக்கு ஏற்பட்டு மறையும். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 6 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகும். வாய்ப்புகள் உண்டாகும். சோர்வான நாளாக தென்படுகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். ஏப்ரல் மேலே தான் திருமணம் நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நடந்துவிடும். டோன்ட் வரி. வாழ்க வளமுடன். வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.